அம்மா, நீ செவன் லீஃப் இருக்கிறத கட் பண்ணி வீசினு சொன்னீலமா? எந்த செடியிலடா? ரோஸ் பிளான்ட்ல. ஆமா. ஏமா, ஃபார்ம்ல மட்டும் வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க? இதுவா? இது வந்து ரூட் ஸ்டாக்குக்காக வச்சிருக்காங்க. ரூட் ஸ்டாக்னா என்னதுமா? ரூட் ஸ்டாக் அப்படின்னா ரோஸ் பிளான்ட்ல வேற வேற மல்டி கலர்ஸ் வந்து பிளான்ட்ல கொண்டு வரதுக்காக வச்சிருப்பாங்க. அண்ணா, இது பூக்காதேமா? பூக்காது. ஆனா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து ரூட் பிளான்ட்டா வச்சு மேல வந்து பூக்குற பிளான்ட்டோட நம்ம ஹைபிரிட் பண்ணலாம். அப்ப இந்த செவன் லீவ்ஸ் உள்ளது என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஃபாஸ்டா க்ரோத் ஆகும். மற்றது பாரு அப்படியே இருக்கு. ஆனா இந்த செவன் லீவ்ஸ் உள்ளது மட்டும் எப்படி இருக்கு பாரு, இந்த ஸ்டெம் ஃபாஸ்டா க்ரோத் ஆயிருக்குல்ல. ஸோ இது மேலே நம்ம வந்து பூக்கிற கிளையை வச்சு நம்ம ஒட்டு கட்டும்போது நிறைய பிளான்ட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதுக்காக தான் ஃபார்மில் வந்து இதை வளர்த்துட்டு வராங்க. ஸோ வீட்லேயும் வந்து இது போல் செவன் லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம சேனல் நிறைய எப்படி கிராஃப்டிங் பண்ணலான்னு வீடியோ போட்டுட்டு வரோம்ல, அவங்க அதை பார்த்துட்டு இது மாதிரி செவன் லீவ்ஸ் வந்தால் கட் பண்ணி வீசிடாமல் அந்த கிளையில் கிராஃப்டிங் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணதே யூஸ் ஆகும். உங்க வீட்டுல இது மாதிரி செவன் லீஃப் இருந்துச்சுன்னா கிராஃப்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டா கட் பண்ணி போட்டுருங்க. தேங்க்யூ.